வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிளி. ஜூன் 18ஆம் தேதி டைட்டானிக் ஷிப் மூழ்கின இடத்தை பார்க்க போன ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த குழு இப்போ இறந்துட்டாங்கன்னு தெரிய வந்திருக்கு. அவங்க எப்படி இறந்தாங்க, எதில் போனாங்க, என்னங்கிறத பற்றி இந்த தி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். டைட்டன் சப்மர்சைல் அப்படிங்கிற ஒரு நீர் மூழ்கி இயந்திரம் தான் இது. இதில் தான் அந்த அஞ்சு பேர் பயணித்து போனாங்க. இது ஒரு நீர் மூழ்கி கப்பல் கிடையாது, நீர் மூழ்கி இயந்திரம். அப்படின்னா என்னென்னா, அது ரிமோட்டால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும் ஒழிய தானாக இயங்காது, தானாக அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. அது உள்ளே போய் இந்த நீர்மூழ்கி இயந்திரத்தை ஒரு கப்பலில் எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல நீர் மூழ்கணுமோ அந்த இடத்துக்கிட்ட வச்சு அதை நிப்பாட்டுவாங்க. அதை அங்கேருந்து ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க கப்பலில் இருக்கிறவங்க, அது மூழ்கி போகும். இப்போ ஜூன் 22ஆம் தேதி அந்த இயந்திரம் வெடித்து செதறிடுச்சுன்னு தெரிய வந்துச்சு. எப்படின்னா, அதோட உதிர்ந்த பாகங்களை வச்சு அது வெடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இயந்திரம் வெடித்த நிகழ்வு கேட்டஸ்ட்ரோபிக் எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லப்படுது. கேட்டஸ்ட்ரோபிக் இம்பல்ஷனை என்னென்னா, அந்த நீர்மூழ்கி இயந்திரமானது திடீர்னு வெடிச்சிடுது. எதனாலனா, ப்ரெஷர் காரணமாக. நல்ல நாள்லேயே வந்து கடல் கடியில் அதிகமான ப்ரெஷர் இருக்கும், அதுவும் அட்லாண்டிக் ஓஷனில். இந்த டைட்டானிக் விரக், அதாவது டைட்டானிக் உடஞ்ச பாகங்கள் இருக்கிற இடம் ரொம்ப அதிகப்படியான ப்ரெஷர் இருக்கிற இடம். ஸோ அந்த ப்ரெஷர் தாங்காமல் அந்த இயந்திரம் வெடிச்சிடுச்சு. அதுவும் அந்த வெடிப்பு எப்படின்னா, இமை பொழுதில் நிகழ்ந்திருக்கும்னு நம்பப்படுது. அதாவது உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன நிகழுதுங்கிறது புரியறதுக்கு முன்னாடியே அது வெடிச்சிருந்திருக்கு. எதனால் அந்த இயந்திரத்தால் அந்த ப்ரெஷரை தாங்க முடியல அப்படின்னா, அதோட ஸ்ட்ரக்சரே அது சரியில்லை, அது எந்த விதமான சர்டிஃபைடும் கிடையாது. அது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெஷின் தான். இந்த நீர்மூழ்கி இயந்திரத்தோட நீளம் 6.7 மீட்டர், அதோட வெயிட் வந்து 10,432 கிலோ. இதோட உள்புறம் இப்படி தான் இருக்கும், மக்கள் வந்து கீழே தான் உட்காந்துக்கணும். அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அது ஒரு சேரோ எந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டியும் அதில் கிடையாது. உள்ளே உட்காந்துக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஒரே ஒரு மெஷின் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதுலேயும் டிஸ்டன்ஸும் டைரக்ஷனும் மட்டும்தான் வரும். இந்த உள்புறத்தில் 2.4 மீட்டர் தான் இருக்கும். உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு எந்த விதமான வசதிகளும் கிடையாது. டாய்லெட் வசதி கூட ஒரு சின்ன ஒரு இடம் தான் இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சினா அவங்க ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஆனால் இந்த பட்டனை சுதாரித்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுங்கிறது சுதாரித்து அவங்க ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அது வெடிச்சிருச்சு. இந்த டைட்டன் நீர்மூழ்கி கருவி எந்த வித சேஃப்டி ரெகுலேஷனுக்கும் உட்படலை. ஏன்னா, இது இன்டர்நேஷ்னல் வாட்டரில் ட்ராவல் பண்ணுது. இன்டர்நேஷ்னல் வாட்டர்னால் ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட இருக்கிற கடல் பகுதியில் இதை ட்ராவல் பண்ணுறதுனால எந்த ஒரு சர்டிஃபிகேஷனுமே அது வாங்கலை. எந்த நாட்டிலேருந்துமே அது சர்டிஃபிகேட் வாங்கலை. ஏன், தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன்லேருந்தும் அது சர்டிஃபை ஆகலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.